Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல cotton baby dress எப்படி cutting and stitching பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க இந்த மாதிரி cloth வந்து cotton cloth வந்து நாலா மடிச்சு போட்டுருக்கேன். Full length எடுத்துக்கலாம் பாருங்க 21 inch வந்து full length and neck விட்டு பாருங்க 2 inches வச்சிருக்கேன் and அங்க இருந்து shoulder வந்து 3 inches வந்து shoulder வைக்கிறேன். பாருங்க ஷோல்டர் கிட்ட இருந்து டவுன்ல வந்து ஹார்மல் பாத்தீங்கன்னா 4 inches அண்ட் neck depth பாத்தீங்கன்னா 3 inches வைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஸ்கேல் எடுத்து லைன் எல்லாம் க்ளீனா போட்டுக்கலாம். அப்பதான் கட்டிங் வந்து நமக்கு கரெக்ட்டா வரும். பாருங்க மாதிரி ஷோல்டர் கிட்ட இருந்து ஹார்மல்க்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க அண்ட் செஸ்ட்க்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. பாருங்க மேல இருந்து கீழே பாருங்க 21 and half inches வந்து full length வருது. அண்ட் நம்ம ஒரு ஷேப்புக்காக 9 inches கிட்ட ஒரு மார்க் பண்ண போறோம். பாருங்க கரெக்ட்டா அது வெஸ்ட் கிட்ட வரும். அண்ட் செஸ்ட் பாருங்க செஸ்ட் கிட்ட வந்து 8 and half inches வந்து நான் வைக்கிறேன். 7 and half plus 1 inch வந்து எக்ஸ்ட்ரா, சோ 8 and half inch வைக்கிறேன். நம்ம கீழ பாருங்க பாட்டம் வந்து 10 inches to 10 and half inches கிட்ட வருது. சோ அந்த அளவு அப்படியே வச்சுக்கிறோம். பாருங்க 9 inches வந்து ஒரு ஷேப்புக்காக நம்ம 9 inches க்கு மார்க் பண்ணிக்கிறோம். பாருங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம மேலே 7 and half னா கீழே வந்து 7 inches க்கும் and 8 and half வச்சிருக்கோம். கீழே 8 inches வச்சு ஒரு சரியான லைன் இந்த மாதிரி வரையஞ்சுக்கோங்க. பன் ஹார்மல் கிட்ட ஒரு வளைவு வரையஞ்சிக்கலாம். கை குழின்னு சொல்வாங்க அந்த ஹார்மல் கிட்ட ஒரு வளைவு. அண்ட் நெக் வந்து ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ண போறோம். சோ ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ வந்து நெக் வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். நெக் உங்களுக்கு எந்த அளவுக்கு டெப்த் தேவையோ அந்த அளவுக்கு வெச்சுக்கோங்க. 3 இன்ச் 3 and half அந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த கழுத்து வந்து நீங்கள் போகலைன்னா, அதாவது கழுத்து சில பேருக்கு பெருசாக இருந்துச்சுன்னா பின்னாடி ஒரு 3 இன்ச்சுக்கு கட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ராக்ஸோட பேக் சைட் ஸ்டிச் பண்ணுவோம் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸ் வச்சு 3 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு ஹுக்ஸ் வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து டாப் பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட் கலரில் உங்ககிட்ட கிளாத் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து நம்ம பைப்பிங் பண்ணும்போது அந்த கிளாத்துக்கு பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். கொஞ்சம் டிசைனர் ப்ராக்ட் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாவும் இருக்கும். பாருங்கள் செஸ்ட்டு கிட்ட அண்ட் அந்த வெஸ்ட்டோட ஷேப்பு வரணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நேட்ச் போட்டிருக்கேன். பாருங்கள் அதே மாதிரி செஸ்ட்டு விடுத்து கூட நமக்கு எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். பாருங்கள் கிராஸ் பீசஸ் வந்து நெக்குக்கும் ஸ்லீவ்ஸுக்கும் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். ஆப்போசிட் கலரில் எடுத்திருக்கேன் பாருங்கள். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஃப்ரில் வைக்கிறதுக்காக ஒரு 3 and half inches வந்து விடுத்திருக்கேன். அண்ட் லென்த்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு 12 inches ஒரு 13 inches இருக்கு. பாருங்கள் 4 inches இருக்குது பாருங்கள் விட்டு. அண்ட் லென்த்து பாருங்கள் 16 inches வருது. இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன் நான் ஃப்ரில் கீழே வைக்கிறதுக்காக பாட்டமுக்கு. பாருங்கள் இவ்வளோ தான் நம்மளோட கட்டிங். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் வந்து செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பீஸ் எடுத்துட்டு அந்த கிராஸ் பீஸ் எடுத்தோம் பாருங்கள். ஒரு 1 and half inch விடுத்திருக்கோம் அந்த கிராஸ் பீஸ். அதை வந்து நெக்கோட பேக் சைடு வச்சுட்டு அந்த எட்ஜஸ்லேயே ஒரு 1/2 inch வந்து நம்ம ஸ்டிச் போட்டு வரலாம். பாருங்கள் இந்த டாப்போட பின் பக்கத்தில் அதாவது ராங் சைடு வந்து அந்த கிராஸ் பீஸோட கரெக்டான சைடு அதாவது நல்ல பக்கமும் வச்சுட்டு அந்த எட்ஜஸில் ஒரு 1/2 inch நம்ம ஸ்டிச் போட்டு வரோம். பாருங்கள் இப்போ வந்து அந்த 1/2 inch ஸ்டிச் மேலே கட் போடாமல் சின்ன சின்னதாக கட் போட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் பீஸ் வந்து இந்த அந்த நெக் மேலே மடிச்சுட்டு ஸ்டிச் போட்டு வரலாம். அந்த கிராஸ் பீஸ் மேலேயும் ஸ்டிச் போட்டு வரலாம். பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த பீஸ் மேலேயே நம்ம ஸ்டிச் போட்டு வரோம்.
பாருங்கள் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக இதே போல் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருந்தால் பீசஸ் கட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நெக் ரெடியாகிருச்சு. சேம் இதே போல் இன்னொரு பக்கமும் இதே மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் கிராஸ் பீஸ் வச்சுட்டு. பாருங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம் நம்ம வந்து 3.5 inches வந்து டெப்த்தும் விட்த்து பார்த்திங்கன்னா 2 inches எடுத்திருக்கோம். ஸோ கன்ஃபியூஷன் வேணால் அது ரெண்டுமே சேம் மெஷர்மெண்ட்ஸ் தான். சப்போஸ் நம்ம வந்து பேக்கில் வந்து நமக்கு வந்து லென்த்து வேணாம், ஒரு 2 inches போதும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ நம்ம வந்து பேக் வந்து ஓப்பன் தான் வைக்கணும். பேக் பார்த்திங்கன்னா ஒரு 3 inch ஓப்பன் கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் பீஸ் வச்சு நம்ம அதை திருப்பிட்டு லாஸ்ட்டாக இதை வந்து ஹுக்ஸ் வச்சு கட்டிக்கணும். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ராக்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணோம் பாருங்கள், அதில் வந்து அந்த மெத்தட் வந்து நம்ம போட்டிருப்போம். பட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 3.5 வச்சுருக்கோம், ஸோ அதனால் இதுவே கரெக்டாக இருக்கும். பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஹுக்ஸ் வைக்கிற அளவுக்கு கூட பின்னாடி ஒரு 3 inches கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி நெக் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சென்டரா பேக் சைடு வந்து கட் பண்ணிவிட்டு கூட அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கிறோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீசஸ் வச்சுட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ அது மேலேயே இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராஸ்ட் கலர் எடுக்கும்போது இந்த எல்லோ கலர் மட்டும் இல்லை, க்ரீன், கோல்டன், நேவி ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ்லேயும் நீங்கள் வந்து எடுத்து இந்த மாதிரி பைப்பிங் பண்ணலாம். பாருங்கள் இப்போ வந்து நம்ம அந்த ஹார்மோல் சைடு வந்து ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணல, இந்த மாதிரி பைப்பிங் கொடுக்க போகிறோம். பாருங்கள் நெக் அட்டாச் பண்ண மாதிரியே அந்த கிராஸ் பீஸ் வந்து இந்த கிளாத்தோட பேக் சைடு வச்சுட்டு எட்ஜஸில் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 inch நம்ம வந்து ஸ்டிச் போட்டு வரோம். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட்ஸ் போட்டதுக்கப்புறம் அந்த கிராஸ் பீஸை அப்படியே மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு அந்த நம்ம 1/2 inch தையல் போட்டோம் பாருங்கள், அது வந்து உள்ளே போகிற மாதிரி மடிச்சுட்டு இந்த டாப் கிளாத்து மேலே ஒரு 1/2 inch அளவுக்கு இந்த எல்லோ கலர் அந்த பார்டர் வர அளவுக்கு மடிச்சுட்டு அந்த எட்ஜஸில் வந்து ஸ்டிச் போட்டு வரோம். பாருங்கள் சேம் இதே போல் இன்னொரு சைடும் நம்ம அட்டாச் பண்ணிக்கிறோம். பாருங்கள் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாட்டமுக்கு ஃப்ரில்காக இந்த 4 inch அளவுக்கு விட்த் இருக்க நம்ம பீஸ் எடுத்துருக்கோம் பாருங்கள், அதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். 2 பீஸ் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாட்டம் வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி மடித்து தச்சுக்கிறோம். பாருங்கள் கீழே பாட்டம் வந்து மடித்து தச்சுக்கலாம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஃப்ரில் வச்சு சின்ன சின்னதாக அங்கங்கே ஒரு ஒரு ஃப்ரில்ஸ் வச்சு நம்ம கிளாத் அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய ஃப்ரில்ஸ் வைக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃப்ரில்ஸ் வச்சுக்கோங்க, ஃபுல்லு இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் வச்சு இந்த கிளாத் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரில் இப்போ வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டாப்போட ஃப்ராக்கோட ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஃப்ரில் வச்சோம் பாருங்கள், அந்த கிளாத்தோட நல்ல பக்கமும் நம்ம பாடி பார்ட்டோட நல்ல பக்கமும் இருக்க மாதிரி இந்த மாதிரி டாப் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஃப்ரில்லை இப்படி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஸ்டிச் போட்டுருங்க, அப்புறம் இந்த மாதிரி திருப்பிட்டிங்கன்னா கீழே வந்து ஃப்ரில்ஸ் வந்துடும். ஸோ அது மேலேயே இன்னொரு பதிவு தையல் வந்து போட்டுட்டு வாங்க. பாருங்கள் ஸ்டிச் போட்டாச்சு. இதே போல் நம்ம இன்னொரு சைடும் பேக் பார்ட்டும் இதே போல் நம்ம ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ வந்து ரெண்டு பக்கமும் ஃப்ரில் வச்சு அட்டாச் பண்ணதும் சைடு அட்டாச் பண்ணிக்க போகிறோம். நான் 1 inch வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன், ஸோ 1 inch மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே அந்த பாட்டமுக்கு போகும்போது ஒரு 1/2 inch அளவுக்கு லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு முடிச்சுருங்க.
ஸோ இதே மாதிரி பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். அண்ட் சேம் இதே போல் இன்னொரு சைடும் இதே போல் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் தான், ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேபி காட்டன் ட்ரெஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், ஃப்ரில் வச்சு ட்ரெஸ் வந்து அழகாக ரெடி ஆயிருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா 21.5 inch வந்து ஃபுல் லென்த் இருந்தது. 1/2 inch பார்த்திங்கன்னா ஷோல்டருக்கு அட்டாச்சிங் போயிருந்தாலும், கீழே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரில்லோட அந்த கிளாத் அட்டாச் பண்ணதுக்கு ஒரு 1/2 inch போயிருக்கும். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா 19.5 inch இருந்தது. ப்ளஸ் அந்த பாட்டம் கிளாத் பார்த்திங்கன்னா 4 inch எடுத்திருந்தோம், அது ஒரு 3.5. ஸோ டோட்டல் பார்த்திங்கன்னா இதுவே 23 inches இருந்தது. ஸோ வந்து 3 இயர்ஸ் பேபிக்கு வந்து இதை காட்டன் ஃப்ராக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். 5 to 6 years, 7 years பேபிக்கு வந்து இதை நம்ம டாப் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு லெகின்ஸ் வியர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.